வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் பட்டிமன்ற பேச்சாளர் நாடு போற்றக்கூடிய கம்யூனிஸ்ட் திரு மதுக்கோர் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் யாருனாலும் எதனாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. அதுக்கு உதாரணம் தான் சூர்யா அப்படிங்கிற நபர், பாஜகவை சேர்ந்தவர். அவர் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்களை தரக்குறைவாக பேசி இன்னைக்கு கைதாயிருக்கார். இந்த நிகழ்வு பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, நிறைய இது மாதிரி பாஜகவில் இருக்கிற நண்பர்கள் அரசியல்னாலே ஒருத்தர் ஒருத்தர் விமர்சிக்கிறது, அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அதில் உண்மை இருக்கணும். இவர் பெண்ணாடம், மதுரையில் இருக்கக்கூடிய பெண்ணாடம்ங்கிறார். இது முதல்ல தமிழ்நாடு குறித்த பூகோள அறிவு முதல்ல வேணும். பெண்ணாடம் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. அவர் தோழர் வெங்கடேசன் அவர்களுடைய தொகுதிக்குள்ளே அது இல்லை, அது மதுரை மாவட்டமும் இல்லை. திடீர்னு இவங்களுக்கு என்ன வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் தோழர் வெங்கடேசன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவங்களுடைய தூய்மை பணியாளர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக தொடர்ந்து போராடுகிறார். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா, இந்த பாதாள சாக்கடையில் மனிதர்கள் இறங்கக்கூடாது அப்படின்னு எந்திரத்தை இது பண்ணுறதுக்கு ஒன்று கொஞ்சாங்க. அதில் கூட அவர் கலந்துக்கிட்டார். இதை வந்து மதுரை மாநகராட்சியிலே வாங்கணும் எல்லா மாநில. இன்றைக்கி கூட தமிழக அரசு சொல்லியிருக்கு, அவர் இறந்தீங்கன்னா 15 லட்சம் ரூபா நீங்கள் வந்து யாராவது இறந்தால் நீங்கள் கொடுக்கணும்னு. அப்படி பேசுகிறது தான் கன்ஸ்ட்ரக்டிவ். அவங்க குறித்து இன்னுமே சொல்லப்போனால், முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அவங்க அப்பா தொழில தான் அவங்க மகன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த லாஜிக் படி ஒரு தூய்மை பணியாளருடைய மகன் வந்து அந்த தூய்மை பணியில் தான் ஈடுபடணும். இதுதான் இவங்களுடைய கருத்தியல், அவங்களோட ஆமாம் பாஜகவினுடைய கருத்தியல். இதில் சம்பந்தமே இல்லாமல் தொடர் வெங்கடேசனை, ஏன்னா அவருக்கு வந்து தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் தமிழ் எங்கு பாதிக்கும் உடனே குரல் கொடுக்குறார். அது இவருக்கு ஆத்திரத்தை ஊட்டுது. எனவே இவர் என்ன பண்ணுறாருன்னா, சம்பந்தமே இல்லாமல் ஒரு ட்வீட் போடுறாரு. சூர்யா பாஜகவினுடைய மாநில செயலாளர், சென்னையைச் சேர்ந்தவர். இவர் மதுரையில் இருக்கிற வெங்கடேசன் எம்பியை பற்றி போடுறார். இது உடனடியாக பிரச்சனையாகி மதுரையில் இருக்கக்கூடிய அவர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல, அவருடைய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் புகார் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் தான் குற்றமற்றவன் என்று நிரூபிப்பதற்கு அவருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இதில் வந்து தன்னை தவறுன்னு இந்த இப்படி சொல்லியிருந்தால் ஏன் வெங்கடேசன் கண்டுகொள்ளவில்லைன்னு சொன்னால் அவர் நிரூபிக்கணும். அதை என்னென்னா, ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியை நீங்கள் கைது பண்ணுறீங்க, 18 மணி நேரம் விசாரிக்கிறீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் அவர் ஒன்றும் செய்யலையா, வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண போய் என்ன, எல்லா சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே, பாஜகவுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம்னு எதாவது இருக்கா? எனவே வந்து இந்த மாதிரி அவதூறு பண்ணுறதுங்கிறது இல்லை. இந்த தமிழ்நாட்டில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் வந்து தூக்கு மாட்டி கொல்லப்பட்டாங்கன்னா அங்கே ஒருத்தர் பாஜகக்காரர், இதே வேலை சமூக ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டு. எனவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா காவல்துறை எடுத்துருந்தா சரிதாங்கிறதா என்னுடைய கருத்து. தொடர்ந்து இந்த மாதிரியான சமூக ஊடகங்களில் பாஜகவினர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து ரொம்ப வல்கரான விஷயங்களை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக எஜுகேஷன் சிஸ்டத்தில் தான் அவங்க அந்த மாதிரியான வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சா, சாதாரணமாக வந்து வேலை பார்க்கக்கூடிய சாதி ரீதியான மத ரீதியான தூண்டுதல்களையும் தொடர்ந்து அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கர்நாடகாவில் வந்து ஆட்சி மாற்றம் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஆட்சியவே மாற்றிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் அதை அவங்களுக்கு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ண முடிச்சு, மத மாற்ற தடை சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது இன்னொரு ஆட்சி பீடத்தில் வந்து காங்கிரஸ் வந்து உட்கார்ந்த உடனேயே அப்படிப்பட்ட சட்டத்தை அந்த அதையே கேன்சல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனும் உருவாயிருக்கு. இப்படி இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவோட பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற அந்த கட்சி தமிழ்நாட்டில் வேறு என்னென்னலாம் சோசியல் மீடியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க வந்து நிறைய அதுக்குன்னு ஒரு டீமே வச்சுருக்காங்க. யாராவது நம்ம ஒரு கமெண்ட் போட்டோம்னா வந்து கண்ணா பண்ணான்னு 200 ரூபா 300 ரூபா அப்படிங்கிறது, அங்கே நமக்கெல்லாம் யார் 200 ரூபா தர்றா, நமக்கு என்ன தோணுதோ சொல்கிறோம், அவங்களுக்கு தோன்றதை அவங்க சொல்லலாம். 200 ரூபா கொடுக்குறதுக்கு ஒரு வார் ரூமுங்கிற கான்செப்ட்லாம் கிடையாதுங்க. அவங்கவுங்க தனித்தனியாக வாங்கிட்டு இருக்காங்க, கட்சியில் ஐடிவிங் இருக்குது. ஆனால் வந்து வார் ரூம் நான் சொல்லலை, பாஜகவில் இருக்கிறவங்களே அண்ணாமலை வார் ரூம் வச்சு எங்களை அட்டாக் பண்ணாருன்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு எதிராகவே வார் ரூம் வச்சுருக்கவங்க அவங்க. இப்போ மற்ற கட்சிகள் வந்ததுன்னா இன்னும் பலருடைய அலைபேசி எண்களை சமூக ஊடகத்தில் தெரிவித்து அவங்களுக்கு மன ரீதியான உளைச்சலை ஏற்படுத்துறது என்பதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. பெரிய பெரிய ஆளுகளுக்கு எல்லாம் கூட அப்படி நடந்திருக்கு. இந்த அணுகுமுறை என்பது சமூக ஊடகம் ஒரு நல்ல ஜனநாயக வடிவம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டருக்கு வந்து ட்விட்டருடைய இவர் சொல்லியிருக்கிறாரே, எங்களை வந்து எந்த அளவுக்கு இந்த விவசாயிகள் போராட்ட சமயத்தில் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு. எனவே வந்து இந்த அணுகுமுறை என்பது பயன்படாது. அவங்க கொள்கையை கொண்டு போகலாமே தவிர அடுத்தவர்களை
இழிவுபடுத்துவது அல்லது சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்துவது. இதே வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவத்தை எவ்வளவு பெருசுபடுத்தினாங்க, ஏன் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் எப்படி அடக்கி வச்சாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது அவங்க தான் பதில் சொல்லணும். ஓகே, இப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி, ஆளுநர் சம்மந்தமாகவும் சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டில் ஆளுநர் வந்து டிஎம்கேக்கு அகைன்ஸ்ட்டுங்கிற ஒரு பார்வையை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய செயல்பாடுகளும் அந்த மாதிரி தான் இருக்குது. மசோதாக்களில் சைன் போடுறதுக்கு லேட் பண்ணுறாரு, ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக அவருடைய துறையை வந்து வேறு ஒரு அமைச்சருக்கு மாற்றுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை தாமதப்படுத்துகிறார். அது சம்மந்தமாக சேட்டலைட் மீடியாக்களில் பேசு பொருள் ஆகும். தொடர்ந்து இந்த அரசுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் அவங்கள மதிக்காமல் செயல்படக்கூடிய ஆளுநருக்கு இந்த தமிழக அரசு என்ன மாதிரியான எதிர்வினையாற்றணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழக அரசு நல்ல பொருத்தமான முறையில் எதிர்வினை ஆற்றி கொண்டு தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவதுங்க, ஆளுநர் என்பது முழுக்க முழுக்க ஒரு நியமன பதவி, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிற ஒரு பதவி. இது பிரிட்டிஷ் காலத்து நடைமுறை. அவர் வந்து ஒரு அரசியல் சட்ட ரீதியாக இந்த மாநிலத்துக்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்லப்படுறது. இதனால் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு தடை விதிக்க மறுத்தார். அந்த ஆன்லைன் நிறுவனம் இவங்களை கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தார். அதே போல் நீட் விளக்கு மசோதாவுக்கு ஏடிஎம்கே காலத்திலையும் சட்டப்பேரவை மசோதா நிறைவேற்றி அனுப்புனுச்சு, இப்போ திமுக வந்த பிறகு அனுப்புனுச்சு, அதை பற்றி எந்த முடிவும் எடுக்கலை. இப்படி வந்து இந்த விஷயம் செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்ட்ரி என்பது முதல்வருடைய முழுக்க முழுக்க அவருடைய உரிமை, யாரை வேணாலும் அவர் அமைச்சர் ஆக்கலாம் நீக்கலாம். இதில் ஆளுநருக்கு எந்த ரோலும் கிடையாது. இதை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னார், செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார், ஒரு அமைச்சருங்கிற முறையில் துறைகளை கவனிக்க முடியாது. எனவே அவர் வைத்திருந்த மின்துறையையும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்த தீர்வு துறையையும் நான் வேறு ரெண்டு பேருக்கு மாற்றி கொடுக்குறேங்கிறார். இதில் கவர்னருக்கு என்ன பிரச்சனை? அண்ணாமலைக்கு பிரச்சனை இருக்கலாம். கவர்னர் என்பது இதை வந்து நீங்கள் ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட மினிஸ்ட்ரி மாற்றமாக நடந்தது. காலையில் ஒன்று நடக்கும், சாயந்தரம் நடக்கும், ஆளுநர் பேப்பரும் கையுமே ரெடியாக உட்காந்துருப்பார். அதெல்லாம் நடந்த கூத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ரெண்டு பேரும் முதல் நாள் முடியாது அப்படிங்கிறாரு, அடுத்த நாள் அதை ஒத்துக்கிறார், கடிதம் எழுதணும்னா ஒத்துக்கிறார், அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி மேலே வழக்கு இருக்குது. இதே மாதிரியே இன்றைக்கி ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இதே மாதிரி குஜராத் கலவர வழக்கில் சிறையில் இருந்த பொழுது அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக குஜராத்திலே இருந்தார், கையில் விலங்கு போட்டு கூட்டு போனாங்க, அவர் அமைச்சராக நீடித்தார். அது சரியாக தப்பாங்கிறதுக்குள்ள இது கவர்னருக்கு முதல்ல வந்துங்க, அவர் சனாதனம் படிக்கட்டும், இங்கே இருக்கிற திருக்குறள் படிக்கட்டும், முதல்ல அரசியல் சட்டத்தை படிங்க. ஒரு கவர்னருடைய கடமை என்ன, உரிமை என்னன்னா முதல்ல அதை படிங்க. யாராவது ஒரு நல்ல சட்ட ஆலோசகரை கேளுங்க. தப்பு தப்பாக உங்களுடைய ஆத்திரம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய தன்மானம், தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை, விதம் ஆத்திரம் கோபம் மட்டுமே பயன்படாது. எத்தனை தடவை மூக்கு உடைஞ்சிருக்கு உங்களுக்கு, இது சொன்னி உச்சநீதிமன்றம் சொன்னதில்ல, ஒரு மசோதா உங்களுக்கு அனுப்பப்பட்டால் குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ளே நீங்கள் ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லணும், இல்லைன்னா என்ன காரணம்னு சொல்லணும். வச்சுக்கிட்டு நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னால் நிராகரிக்கப்பட்டதாக பொருள்னு விளக்கம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆளுநருக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஆளுநர் செந்தில் பாலாஜி அவர்களை இப்படி ஏற்க முடியாதுன்னாரு. தமிழக அரசு அரசாணை அப்படி ஏற்கவில்லை என்றால் அரசாணை மூலமாக அவர் அமைச்சராக நீடிக்க செய்ய முடியும் என்று தமிழக அரசு நிரூபித்திருக்கிறது. இதெல்லாம் உச்சமாக ஒரு ஆளுநர் உரை என்பது மாநில அரசு தயார் பண்ணி தர்றது தான், குடியரசுத் தலைவர் உரை என்பது ஒன்றிய அரசு தயார் பண்ணி தர்றது தான். ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, சில பத்தை ஸ்கிப் பண்ணுறாரு. உடனடியாக முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே நீக்கப்பட்ட பகுதிகள் அவை குறிப்பில் இருக்கும்னு சொன்ன பிறகு ஒரு ஆளுநர் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்னாலேயே அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த காட்சியை இந்த நாடு பார்த்தது. தேசிய கீதத்தை அவமதிக்கிறாரு. துணை இவர் வேந்தர்னு சொல்கிறது ஒரு பேருக்கு தானே தவிர, இவர் ஒன்றும் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் நிர்வாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு மரியாதைக்குரிய பகுதி அவ்வளோதான். ஆனால் அது அதனுடைய உயர்கல்வித்துறை தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு பட்டம் கொடுக்க மாட்டார். துணைவேந்தர்களை கூட்டு வச்சுக்கிட்டு இவர் வந்து சனாதனம் பற்றி வகுப்படுப்பார். இதெல்லாம் என்ன ஆளுநர் பண்ணுற வேலையா? அதெல்லாம் நேற்றைக்கு கூட மாணவர்கள் போய் ஆளுநர் மாளிகை முன்னால் பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. தமிழக அரசு இவருடைய வினைக்கெல்லாம் சரியான முறையில் எதிர்வினையாற்றி கொண்டு தான் இருக்கிறது. இது ஏதோ மு க ஸ்டாலின், ஆர் என் ரவி என்கிற இரண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான பிரச்சனை இல்லை, அரசியல் சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மாநிலத்தினுடைய
சுயாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாநில உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கூட்டாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அந்த வகையில் முதலமைச்சர் மிகச்சரியாகவே நடந்து கொள்கிறார் நான் நினைக்கிறேன். பாஜகவால் நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும், பாஜகவில் புதிய புதிய பொறுப்புகளுக்கு ஆசைப்படக்கூடிய ஆளுநர் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் தாண்டி, இன்னொரு பக்கம் அப்படியே செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார், அமித்ஷா உள்ளே வராரு தமிழ்நாட்டுக்குள்ளே, விமான நிலையத்தை தாண்டி வரும்போது கரண்ட் கட் ஆகுது, பாஜகக்காரங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடி தேடி அமித்ஷா கையை காட்டுறாரு. இந்த வெறுப்பில் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போனதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஐடி ரெய்டு வருது, அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை வருது, அது தன்னிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை அமித்ஷா பயன்படுத்துகிறார். இதெல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய 25ஆம் தேதி மறுபடியும் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள். அப்படி வந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களே உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அப்படி ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, முதல்ல நம்முடைய மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்தபொழுது மின்தடை ஏற்பட்டது, அதில் ஒன்றும் பெரிய திட்டமிட்ட சதி இருக்கிறதாக எனக்கு தெரியல. அப்போ செந்தில் பாலாஜி அப்படி தான் சொன்னார், அவர் விளக்கம் கொடுத்துட்டார், ஒரு தற்செயல் நிகழ்வு அப்படின்னு. அது நம்ம தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு பெரிய விஐபி நம்ம நாட்டினுடைய அமைச்சர் வரும்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கணும், கவனம் மறந்துருக்கணும், சில பேர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்படியெல்லாம் ரொம்ப சீப்பாக யாரும் நடந்துக்குவாங்கன்னு நான் தோணலை. ஒன்று, ரெண்டாவதுங்க, இதே பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கர்நாடகாவுக்கு எத்தனை முறை போனாங்க, படுதோல்வி அடைஞ்சாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திமுகவினுடைய அரசியலை, இந்த மாநிலத்தினுடைய அரசியலை நீங்கள் அரசியலை எதிர்கொள்ளுங்கள், அதை விட்டுட்டு இங்கே வந்து அப்படியெல்லாம் வந்து தமிழ்நாடு எத்தனையோ பேரை பார்த்துருக்குங்க, அப்படியெல்லாம் எந்த அரசியல் மாற்றமும் வந்துடாது. அப்படி வந்தாலும் எப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனை வந்தது காரணமே ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து அவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னு அண்ணாமலை பேசியது, அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டம் போட்டது, கண்டனம் தெரிவித்தது, ஜெயக்குமார் வந்து கண்ணா பண்ணாலும் உனக்கு அருகது இல்லைன்னு சொன்னது, ஓபிஎஸ் கழுதைக்கு தெரியுமா கற்பூண வாசனைன்னு சொன்னது, எல்லாருமே கண்டித்தது. இந்த பின்னணியில் தான் இவங்க செந்தில் பாலாஜி மேலே நடக்கிறதுனால நான் சொல்கிறேன், அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்பட்ட பிளவை சரிவை சரி செய்வதற்கு தான் திசை திருப்பு இப்படி இப்படி எடுத்துக்கலாம்ல. உங்கள் கூட்டணியே அங்கே சந்தி சிரிக்குதே, அப்புறம் நீங்கள் அடுத்த கட்சி என்ன செய்ய போகிறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. ஓகே, சேட்டலைட் சேனலில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான அந்த உறவே பிரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ் ஆகவும் தான் செந்தில் பாலாஜியோட கேஸை வந்து ரீஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் செந்தில் பாலாஜியினுடைய கேஸ் அப்படிங்கிறது 2014-15 என்னென்ன வேடிக்கைன்னா, அதிமுக காலத்தில் தான் இந்த ஊழல் நடந்ததாக அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக காரன் எங்கள் ஆட்சியில் ஊழலான்னு கேட்கணும், ஆனால் இவங்க செந்தில் பாலாஜி கைதி வரவேற்கிறோம்ங்கிறாங்க. இதுவே ரொம்ப அது அந்த வழக்கு அப்படி பார்த்தா நிறைய வழக்குகள் இருக்குங்க, எத்தனையோ வழக்குகள் இருக்குது. நான் இன்னும் ஊழலுக்கு நாங்கள் எதிரானவங்க தான், ஊழல் மீது நடவடிக்கை. ஆனால் இந்த அமலாக்கத்துறை கடந்த காலத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கு, இன்னும் அமலாக்கத்துறை போகும் எல்லாம் சொன்னாங்களா, 3000 மேற்பட்ட ரெய்டு நடந்திருக்கு, உள்ள கூட யாரும் தண்டிக்கப்படலைன்னு. ஒரு பொலிட்டிக்கல் கருவியாக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படக்கூடாது, ஆளுநர் பதவியும் பயன்படுத்தப்படக்கூடாது என்பது தான். ஆளுநருக்கு அரசியல் பேசணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராஜினாமா பண்ணிவிட்டு அண்ணாமலையோட சேர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் யார் வேணாலும் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பாலிட்டிக்ஸ் பண்ணால் ஆளுநருங்கிற மாளிகையை பயன்படுத்தி கூட செய்யக்கூடாது தான் நம்முடைய வேண்டுகோள். தொடர்ந்து ஆளுநருடைய செயல்பாடு அப்படிங்கிறது அரசை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கா? மக்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து ஆளுநர் பதிவு பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் மக்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து சோசியல் மீடியாலையும் பார்க்க முடியுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமே 3 கோடிக்கும் மேற்பட்ட சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்காங்க. நீங்கள் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், மக்களோட மனசில் இந்த மாதிரியான அந்த பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க? குறிப்பாக ஒரு மேடைகளில் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய 1000-3000 மேற்பட்ட மக்களை நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களுடைய மனநிலை என்ன இருக்குது? திமுக அரசை பற்றியும் பாஜக செய்யக்கூடிய அந்த அரசியல் பற்றியும் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறது, ஆளுநர் பொறுப்பு இருக்குது. திமுக அரசு, திமுக 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆள்வதற்கான உத்தரவை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்கிறார்கள். இந்த 2 ஆண்டுகளில் குறைபாடுகளே இல்லைன்னு நான் சொல்லலை, இவங்க இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. அது 10 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு பிறகு திமுக வந்திருக்கு. இப்போ வந்து பெண்களுக்கு இதெல்லாம் சாத்தியமானு கேட்டாங்க, பெண்களுக்கு இலவச பயணம், 1000 ரூபா உரிமைத்தொகை சிறப்பு பயணம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அண்ணா நூலகம் மாதிரி மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இங்கே வந்து பாருங்கள், பாஜக வந்து நேரடி அரசியல் பண்ணணும், இவங்க நாடாளுமன்ற திறப்புக்கு ஜனாதிபதியை கூப்பிடல, இவங்க சென்னையில் உயர்நோக்கு பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு கொடுத்தாங்க, அவங்களையும் வரவிடாமல் செஞ்சிட்டாங்க. நிறைய வேலைகளை திமுக அரசு செய்கிறது, அது மக்கள் மனதில்
ஒரு திருப்தியை ஏற்படுத்துகிறது. ஆளுநர் வந்து செயல்படக்கூடிய ஒரு அரசை கெடுக்கிற வேலையைத்தான் செய்கிறார். உழுகிற மாட்டை கொத்துகிற கக்கை காக்கைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும், இது சும்மா போய் கொத்திக்கிட்டு கிடக்கும் உண்ணி பிடிச்சி திங்கிறதுக்கு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் அந்த அரசை தேர்வு செஞ்சுருக்காங்க, அதற்கு இடையூறு செய்கிற வேலையைத்தான் செய்கிறாங்க. ஆளுநர் என்பது தனிநபர் அல்ல, அவரை பின்னாலிருந்து பாஜக இயக்குகிறது. இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் ரசிக்கலைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இவ்வளவு நேரம் மக்களுக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்த மிக்க நன்றி. நன்றி.